வெளிநாட்டுல வேலை, வெக்கேஷனுக்கு வீட்டுக்கு வந்துட்டு போறான். வசதியாதான் பாருக்கான், வாழ்ந்தா இவனை மாதிரி வாழணும். இது வெளிநாட்டுல வேலை பாக்குற ஒருத்தரை பார்த்து நம்ம எல்லாம் சாதாரணமா பேசிக்கிற ஒரு விஷயம். ஆனா நம்ம கொடுக்கற இந்த வார்த்தைகளுக்கு பின்னால அவங்க உழைப்புல இருக்கிற வலியும் சோகமும் என்னன்னு நமக்கு எப்பவுமே தெரியாது. ஒருவேளை நம்ம அந்த இடத்துல இருந்தா தெரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்கு. பெத்தவங்க, கட்டுன பொண்டாட்டி, தாம்பத்த புள்ளன்னு எல்லாரையும் விட்டுட்டு உலகத்துல எங்கேயோ ஒரு மூலையில இருந்து அனாத மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த தியாகம் எல்லாமே அவனுக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல. தன் குடும்பம் நல்லா இருக்கணும், தன்னோட குடும்பத்துல உள்ள எல்லாருமே சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் தன்னோட சந்தோஷத்தை தொலைச்சிட்டு தனியா இருந்து வேலை செஞ்சிட்டு இருக்கான். வெளிநாட்டுல வேலை செய்யற எல்லாருமே வசதியாதான் வாழ்றாங்கன்னு எப்போதுமே நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தர் பின்னாலையும் ஒவ்வொரு வேதனை இருக்கும். யாரோ யாரோ நீ யாரோ.